ஸோ நம்மளோட ஓவரால் ட்ரேடிங் ப்ராக்ரெஸ்ஸை நம்மளால் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆன் ட்ராக்ல இருக்குமா, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறோமா இல்லைனா லாஸ் மேக்கிங்கில் தான் இருக்குமான்றதை ஜஸ்ட் நம்மளோட ட்ரேட் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அந்த ட்ரேட் ரிப்போர்ட்டை நம்ம டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை எனி ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம்லையோ ஜஸ்ட் ஓவராலாக ஒரு பிஎன்எல் மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் டீட்டெயில்டு டேஷ்போர்ட் இருக்காது. ஸோ ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக நமக்கே நமக்கான ஒரு டேஷ்போர்டை நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஜஸ்ட் உங்களோட ட்ரேடிங் லாக்ஸ் அப்லோட் பண்ணாலே போதும், ஜஸ்ட் உங்களோட ட்ரேட் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணாலே போதும், அதுவே டீட்டெயில்டு மெட்ரிக்ஸ் கொடுத்துரும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக நம்மளோட ஓன் ட்ரேடிங் ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணலாம், எப்படி ஈஸியாக இந்த டேஷ்போர்டை பில்ட் பண்ணலாம் ஏஐ டூல் யூஸ் பண்ணி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்மளோட ஓவரால் நோ பேக் ஆஃபீஸ் ஜெரோதா பேக் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரேட் ரிப்போர்ட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரம் விச் டேட் டு விச் டேட்னு கொடுத்தீங்கன்னா ஓவராலாக அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் டவுன்லோட் ஆகிரும். ஓகே, இதெல்லாம் தான் அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸு, இந்த ப்ரைஸில் குவான்டிட்டியில் வாங்கியிருக்கீங்க, இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்கன்றது வந்துடும். பட் இது மூலயமா நம்மளால் டீட்டெயில்டாக பிஎன்எல் பார்க்க முடியாது. ஜஸ்ட் பிஎன்எல் பார்க்கணும்னா ஜஸ்ட் நம்ம பிஎன்எல்ல போயிட்டு அதில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் கொடுக்குறோம். சே ஃபார் மந்த் ஆஃப் ஏப்ரல் எனக்கு எவ்வளோ பிஎன்எல் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக ஓகே இதுதான் ரியலிஸ்ட் பிஎன்எல், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ பிஎன்எல் எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஓவரால் பிஎன்எல் 2.3 லேக்ஸு, அதில் சார்ஜஸ்லாம் போக 1.94 லேக்ஸ் அப்படின்றது உங்களோட பிஎன்எல். இந்த பிஎன்எல்ல எனக்கு ஓவராலாக இன்னும் அந்த ஃபுல் மந்த்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்திருக்கு, ஸோ இவ்வளோ டேஸ் ப்ராஃபிட்டு இவ்வளோ டேஸ் லாஸு, எந்தெந்த சிம்பிளில் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு, எந்தெந்த சிம்பிள் அதிகமாக லாஸ் வந்திருக்கு, ஓவரால் என்னோடய ட்ராடவுன் என்ன, அதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. ஜஸ்ட் ஓவரால் பிஎன்எல் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பட் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் ஈஸியராக இருக்கும். அதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஏஐ டூல் பேர் லவ்வபிள் டூல். ஸோ அதில் lovable.dev அதில் போனீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டீட்டெயிலாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ ட்ரேடிங் டேஷ்போர்ட் வேர் அப்லோடிங் த ட்ரேட் ரிப்போர்ட் ஷுட் ஆட்டோமேட்டிக்லி பர்ஃபார்ம் த ஃபாலோயிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கியூமுலேட்டிவ் டோட்டல் பிஎன்எல் சார்ட் கொடு. ஸோ பிளாட் அ லைன் ஆஃப் சார்ட் ஆஃப் டோட்டல் கியூமுலேட்டிவ் பிஎன்எல். ஸோ அந்த மாதத்துக்கான டோட்டல் கியூமுலேட்டிவ் பிஎன்எல் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு லைன் சார்ட் கொடு. அதேமாதிரி ஒரு பை சார்ட் கொடு டோட்டல் பிஎன்எல் சிம்பிள் வைஸு. அதே மாதிரி ஒரு கேலண்டர் பிஎன்எல் கிரியேட் பண்ணு, எப்படி நம்மளோட ஹீட் மேப் இருக்குது அதேமாதிரி ஹீட் மேப் கிரியேட் பண்ணு. பட் April 1st to April 30th இருக்குன்னா எந்தெந்த டேஸில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நம்பர்ஸாக மென்ஷன் பண்ணு. அதே மாதிரி இன்கேஸ் அது நோ லாஸ் மேக்கிங் டே வந்தால் ரெட் கலரில் ப்ளாட் பண்ணு, இது நோ இன்கேஸ் ப்ராஃபிட்டபிள் டே வந்தால் க்ரீன் கலரில் ப்ளாட் பண்ணுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். அதேமாதிரி ட்ராடவுன் லைன் சார்ட் ப்ளாட் பண்ணு. ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கூட எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம், அதில் எவ்வளோ வின்னிங் ட்ரேடு எவ்வளோ லாஸிங் ட்ரேடு, ஓவரால் சார்ஜஸ் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் என்ன, மேக்ஸிமம் ட்ராடவுன் என்ன, அந்த கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ப்ரொவைட் கொடுத்துட்டு எக்ஸெட்ரா கொடுத்துட்டு ப்ரொவைட் ஆல் நெசசரி ட்ரேட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அண்ட் தென் அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து டீட்டெயிலாக இன்புட் கொடுக்கணும். நம்மளோட ஓவரால் ட்ரேட் ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரேட் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, இதில் இதுதான் சிம்பிள், அதில் ப்ரைஸ் இங்கே இருக்குது, குவான்டிட்டி இங்கே இருக்குது அப்படின்றத எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருவோம். அண்ட் தென் ஓவராலாக அதை பேஸ் பண்ணி நீ பிஎன்எல் க்ரியேட் பண்ணி டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு அதுவே டேஷ்போர்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெசசரி கோட்ஸு, நெசசரி நோ ஃபைல்ஸ் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஏஏ பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் கிரியேட்டிங், இந்த எல்லா கோடுமே அதுவே எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் எனக்கு எந்த கோடுமே தெரியாது, பைத்தான் தெரியாது, சி தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஜஸ்ட் இதுதான் வேணும் அப்படின்றத நான் ப்ராப்பராக கொடுத்துட்டா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோடும் டெவலப் பண்ணி ஃபைனலாக ஒரு டேஷ்போர்டே நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ டேஷ்போர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டேஷ்போர்டில் ஜஸ்ட் நம்மளோட ஃபைலை மட்டும் இப்போ அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணிடும். ஸோ ஓவரால் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எவ்வளோ, நெட் பிஎன்எல் எவ்வளோ, அண்ட் அதோட ஓவரால் சார்ட் எவ்வளோ, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒவ்வொரு சிம்பிள் வைஸ் என்னென்ன பிஎன்எல் வந்திருக்கு அப்படின்றத அது ஓவராலாக கம்ப்யூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்கேஸ் ஃபர்தராக இப்போ நம்ம கேலண்டர் படி கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ இந்த கேலண்டரில் எனக்கு எவ்வளோ பிஎன்எல் டிஸ்பிளே ஆகணும், ப்ராஃபிட் டேஸ் எவ்வளோ, லாஸ்ட் டேஸ் எவ்வளோ, அண்ட் ட்ராடவுன் டிஸ்பிளேவாக சொல்லிடணும். ஸோ இது ரெண்டும் இப்போ எரராக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இது ரெண்டுத்தில் வந்து திருப்பி போய் நம்மளோட ப்ராம்ப்டில் இந்த ரெண்டு விஷயம் எரராக இருக்குது, திருப்பி இதை ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த எரர் என்னென்னு பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும்போது இன்னும் மச் ஈஸியராக இருக்கும் நம்மளோட ட்ரேடை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை எப்படி ட்ராக் பண்ணலான்றதுக்கு. நார்மல் பேக் ஆஃபீஸ் இல்லாமல் நமக்கே நமக்கு ஒரு பேக் ஆஃபீஸை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் அப்லோட் பண்ண போதும், மச் ஈஸியர் டு ட்ராக் அவர் ப்ராக்ரஸ். ஸோ நம்ம ஃபர்தராக அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது இனிஷியலாக என்ன இருந்தது, இது கரண்ட் மந்த், இப்போ ஜூன் மந்த்னா ஜூன் மந்த்து காமிக்குது. ஸோ சின்ஸ் நம்ம அப்லோட் பண்ண பிஎன்எல் டேட்டாவில் ஜூன் மந்தில் எதுவுமே இல்லாதனால இது பிளாங்காக இருக்குது.
ஸோ நம்ம ஏப்ரல் மந்த் டேட்டா அவுட்புட் பண்ணதுனால ஜஸ்ட் கோ பேக். இப்போ ஏப்ரல் மந்த் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, ஓகே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நோ இவ்வளோ லாஸ், 2ஆம் தேதி இவ்வளோ ப்ராஃபிட்டு, 3ஆம் தேதி இவ்வளோ ப்ராஃபிட்டு, 4ஆம் தேதி இவ்வளோ லாஸ். ஸோ ஓவராலாக நம்ம இதுக்கு முன்னாடி 0வதால பார்க்கும்போது ஜஸ்ட் க்ரீன் ரெட் கலர் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஓவர் பண்ணால் தான் அவ்வளோ டிஸ்பிளே ஆகும். பட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஓவராலாக நமக்கு ட்ராடவுன் சார்ட் வந்துருச்சு, ஓவராலாக அந்த எந்தெந்த டேஸில் எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்னு வந்துருச்சு, அண்ட் ஓவராலாக ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்லேருந்து எண்ட் ஆஃப் த மந்தில் எந்த அளவுக்கு பிஎன்எல் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகி மூவ் ஆயிருக்கு, அண்ட் சிம்பிள் வைஸ் நமக்கு எந்த பர்டிகுலர் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வந்திருக்கு, எந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் கம்மியாக வந்திருக்கு, எந்த சிம்பிள் அதிகமாக ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது டீட்டெயிலாகவும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி டேஷ்போர்டை அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இந்த லவபிள் ஏ நோ டேட்டாவை வச்சு நீங்கள் லவபிள் ஏஐ வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் இருக்குது. இப்போ நான் வந்து சும்மா சும்மா அதிகமாக மெசேஜஸ் கொடுக்க முடியாது, மொத்தமாக என்னோடய எல்லா மெசேஜஸும் சேர்த்து வச்சு நான் ஒன்றா கொடுத்துருவேன். நீங்கள் 10-15 மெசேஜாக கொடுத்தீங்கன்னா ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் லிமிட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஃபர்தராக நோ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வரும். ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $20 பர் மந்த், தட் இஸ் ஆல்சோ ஒர்த் இட். பட் இன்கேஸ் ஃப்ரீயாக பண்ணணும்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் தான் இருக்கும். பட் அந்த ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஜஸ்ட் ஒரே மெசேஜில் ஓவரலாக இன்புட் கொடுத்து எனக்கு ஈஸியாக அந்த டேஷ்போர்டே வந்துருச்சு. இப்போ நான் இதை வச்சு நான் நெக்ஸ்ட் டைம் வேறு நெக்ஸ்ட் மந்த்துக்கோ இல்லை அதுக்கப்புறமா நான் எது பண்ணாலுமே ஜஸ்ட் இந்த ஒரு லிங்க் போதும், இது அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் என்னோடய ஓவரால் லாக் ஃபைலில் உள்ள ட்ரேட் ரிப்போர்ட் மட்டும் அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டேஷ்போர்ட் பில்ட் பண்ணிடலாம், எனக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் அதே ஆப்பில் எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் கொடு, நான் இந்த ஒவ்வொரு டேட்லேயும் வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமெண்ட் பாக்ஸ் வரும். அந்த இடத்துல அன்றைக்கி உங்களோட ட்ரேட் லாகில் நீங்கள் என்ன பண்ணோம், எப்படி அனலைஸ் பண்ணீங்க, உங்களோட எமோஷன் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் ட்ராக் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த 1ஆம் தேதியில் 2ஆம் தேதின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கமெண்ட் சேவ் பண்ணிங்களோ அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களோட ட்ராக்கிங்கை ப்ராக்ரஸ் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ டூலை வச்சு நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளே ஈஸியாக பில் பண்ணலாம் வித்தவுட் எனி கோடிங் நாலேஜ் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு ஏஐக்கு புதுசாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமமாக அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது கூட இருந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் ஆப் தட் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ சி யூ கைஸ் வித் சம் அதர் டாபிக். பை.